வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்பேஜ் வந்து வரும். ஹோம்பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4418 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுனில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4400 மேலே ஒரு பீக்கில் இருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் போகிறதுனால ஃபாரின் மார்க்கெட்ஸ் அவங்களும் வந்து ட்ரேடர்ஸ் ரொம்ப இதுவாக இல்லை. அதனால் வால்டேல் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேறு ரொம்ப பீக்கில் வேறு இருக்கனால மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4400 ரேஞ்சிலே வந்து ரொம்ப நாளாக ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ட்ராவல் பண்ணி மெது மெதுவாக போய்கிட்டே இருக்குது. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்னஸில் மேலே தான் வந்திருக்கு. பட் நம்ம இப்போ இன்ட்ராடேக்கு பார்க்கலாம். இன்ட்ராடே வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4400 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வராது. அதாவது இந்த 4400 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறிட்டு அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க ஒரு ஈவினிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4400 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா செல் பண்ணிவிட்டு க்ரூட் ஆயில் ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா இங்கே பை பண்ணிவிட்டு நீங்கள் அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு கரெக்டான வியூவாக க்ரூட் ஆயிலுக்கு வந்து இருக்கும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 444.25 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்பு. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 446 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 446 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே டேர்ன் ஓவர் ஆகி கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரெண்டு சேஞ்சாக ஒரு டேர்ன் ஓவராக இருந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 446. இந்த 446 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சு அப்படின்னா காப்பர் வந்து ஒரு ஈவினிங்கில் ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடில் காப்பரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 446 நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக எடுத்துகிட்டு இப்போ செல் பண்ணிட்டு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் எப்போ ஆரம்பிக்கும்னா 444 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காப்பரினுடைய டவுன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அதே மாதிரி 444 ரேஞ்ச் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஜிங்க் மினி பார்க்கலாம். ஜனவரி கான்ட்ராக்ட் ஜிங்க் மினி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 180.70 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் கொடுத்து மேலே போகலை. மார்க்கெட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனான ரேஞ்ச் கிட்டே தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ரொம்ப வந்து ஸ்லோவாக மெதுவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கனால இது கொஞ்சம் 50 பைசா ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஒன் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோவாக போகிறனால ரொம்ப டைம் வந்து இழுத்துருது. சில சமயம் வந்து ஒரு 0.80 பைசா போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் ஜிங்க் ட்ரேட் பண்ணையில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வரையிலே வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து 180 பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து என்னுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ 180 ரேஞ்ச் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அப்படின்னா இங்கேருந்து ஜிங்க்கு மேலே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜிங்க்குக்கு 181.50 கட் ஆச்சுன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டு தான் வந்து ஜிங்க்கில் இருக்குது. ஓவரால் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து மேலே தான் போகும். 180 கட் ஆகலைன்னா மேலே தான் வந்து போகுன்ற மாதிரி பார்க்கப்படுது.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.